வணக்கம். இன்றைக்கி நான் மொச்சக்கொட்டை குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு முதல்ல மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கொஞ்சம் புளி, கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நைட்டில் ஊற வச்ச மொச்சக்கொட்டை, இல்லைன்னா 8லேருந்து 10 மணி நேரம் ஊற வச்ச மொச்சக்கொட்டை எடுத்துக்கலாம். அதை குக்கரில் போட்டு நமக்கு தேவையான காய்கறிகளை சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்து அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு அதோட கூட அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாய்த்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கி வதங்கி வந்ததும் குழம்பை சேர்த்து 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். கொதித்து வந்ததுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போது மொச்சக்கொட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வணக்கம்.